ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா உளுந்து வச்சு குலோப் ஜாமுன் செய்ய போறோம். அது பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த உளுந்து குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 150 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பாதி உளுந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் வருங்க அரைச்சிருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் கிரைண்டரில் கூட இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு அரைச்சிக்கலாம். மீதி மாவும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு போடும்போது நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். பாருங்க, அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து இப்படி போட்டோம்னா நல்ல பால் மாதிரி உழுவணும். இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ நம்ம வந்து பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் கடாயில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது அந்த மாவு கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கணும் கையில், இல்லைன்னா வந்து கரெக்டாக வராது. இப்போ சின்னதாக பால் மாதிரி போட்டுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி தொட்டு தொட்டு போடணும். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கணும். அப்போ தான் நல்லா உள்ள வேகும். இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரியே மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துறேன் நான் இதை. இப்போ பாருங்கள், சுகர் சிரப்பு வைக்கிறதுக்கு நான் பேன் வச்சுருக்கேன். அதில் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு அதுக்கு 3 கிராம் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைக்கும். இப்போ பாருங்க, சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பாகு பதம்லாம் கிடையாது. சர்க்கரை கரைஞ்சி பிசுக்கு பதம் இருந்தால் போதும். இப்போ வந்து இதில் கொஞ்சமா ஏலக்காய் பொடி போடுறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம். இப்போ நமக்கு சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த சுகர் சிரப்பை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு நம்ம இந்த பொரிச்ச உளுந்த இது போட ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சா 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 4-5 நாள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் இது நல்லது. உளுந்துங்கும் போது இது பார்த்தா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுன்னு வைங்களேன். ஃபுல்லாக வந்து ஜீரா ஃபுல்லாக எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம குலோப் ஜாமுன் 1 மணி நேரம் ஊறி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு நல்லா நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள்.